காதல் திருமண ஜோடிகள் விவாகரத்து. எப்போ பார் இந்த விவாகரத்து தான், எவனவனோ விவாகரத்து பண்ணிக்கிறானுங்க. எதுக்கு காதலிக்கணும் அப்புறம் விவாகரத்து பண்ணிக்கணும்? முதல்ல லவ் பண்ணால் பேசாமல் இருக்க வேண்டியதாடா. நாட்டுக்கு தேவையான நியூஸ். முந்தியெல்லாம் தண்ணி அடிக்கிறவனே ஜெயிலுக்குள்ளே போடுவாங்க, இப்போ தண்ணி விற்கிறவன் ஜெயில் மாதிரி கம்பிக்குள்ளேருந்து விற்கிறான், வாங்குறவன் வெளியே நிற்கிறான். காலம் கொலை குற்றம் சாட்டப்பட்ட ரவுடி கங்காதரன் விடுதலை. ஏய் லக்ஷ்மி, உன் தம்பி கொலகார தம்பி ஜெயிலிருந்து வெளியே வந்தாண்டி. ஐயோ, என்ன மாமா, என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? சரி, பாசம்தான் இல்லை, பயம் கூடவா இல்லை? நான் உங்க பொண்டாட்டியோட தம்பி மாமா, உங்க பொண்ணோட வருங்கால புருஷன். அதான் மாமா ஹஸ்பண்டு. என்ன போய் திட்டுறீங்களே? ஹாய் மகி, ஹவ் ஆர் யூ? என்னக்கா புது ஆளுகிட்ட பேசுற மாதிரி பேசுற? நான் எதுக்காக வருவேன்? காசு பணம் கேட்டா வருவேன்? அதெல்லாம் ஆறு தலைமுறைக்கு சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து வச்ச சொத்தை செலவு பண்ண ஒருத்தி வேணும்ல? அந்த ஒருத்தி உன் பொண்ணு மகிதான். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா நடந்துடுமா? என் பணத்து மேல நடந்துதான் நீ அவளை தொட முடியும். நடப்ப, எனக்கு மகி தேவை. அதுக்காக யார் பணத்து மேல வேணா நடப்பேன்? உங்களை எல்லாம் கொன்னதான் எனக்கு கிடைப்பானா? கொல்லுவேன், எல்லாரையும் கொல்லுவேன். கொண்டுடுறா, எங்க எல்லாரையும் கொண்டுட்டா இவ உனக்கு உயிரோடு கிடைப்பான் நீ நினைக்கிறீயா? உன்னை என் தம்பியா நினைக்கல, எங்களை எல்லாரையும் காப்பாத்துற தெய்வமா நினைச்சு கேக்குறேன். எங்களை நிம்மதியா வாழ விடுற. அக்கா, மகி எனக்கு கட்டி கொடுத்துட்டா, நீயும் நிம்மதியா இருப்ப, நானும் நிம்மதியா இருப்பேன். சத்தியமா சொல்றேன்க்கா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவேன், என்ன நம்புக்கா. அந்த நம்பிக்கை என்னைக்கோ போயிடுச்சுடா, தயவு செஞ்சு இவளை விட்டுடு. அம்மா, எனக்காக எதுக்குமா நீ கண்டவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? என்ன மீறி இவனோட சுண்டு விரலும் என் மேல படாது. செல்லக்குட்டி, என்ன திட்டா? நல்லா திட்டு, உனக்கு உரிமை இருக்கு. அக்கா திட்டும் போது மாமா என்னைக்காவது கோச்சிருக்காரா? ஏன் தெரியுமா? பொண்டாட்டி திட்டா புருஷன் கோச்சு கூடாது. மகிதான் என் பொண்டாட்டி, இதை யாராவது மாத்தணும்னு நினைச்சுக்க எல்லாரையும் கூண்டோட அழிச்சிருவேன். நான் கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கும் கெட்டவன். நான் மாம்சு வரட்டுமா? ஏய் வாடா, என் பிகர் எங்க போயிடும் போது இங்கதான்டா இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழிவிடுங்க. எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். முதல்ல இவனுக்கு ஒரு வழியா சொல்லு. நான் குரங்கெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், ஆனா இவன் உன்னதான் லவ் பண்ணுவானே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உங்க எல்லாரையும் கட்டி போட்டு அடிப்பாங்க. இவங்க அப்பாக்கு தெரிஞ்சா உனக்கு இவனை கட்டி வச்சு சிரிப்பேன். இதுடா அனாசமா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், நீதான் என்னோட பொண்டாட்டி. பாப்பாவே இருக்கா? இத பாருமா, இப்ப எல்லாம் பசங்களுக்கு பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது, பொண்ணுங்க பின்னாடி சைட் அடிச்சுட்டு சுத்துறது, இதுக்கெல்லாம் டைமே கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் கால் சென்டர்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. உனக்கு ஏதோ லக்கு, சூப்பரா மாட்டிருக்கான். மிஸ் பண்ணிடாத சொல்லிட்டேன். எதுக்கு தெரியுமா? சித்துவுக்கு ரைட்ல நானும் லெஃப்ட்ல அவளும் நிக்கிறது. நீ முடியாதுன்னு சொன்னினா அவனை அப்படி அல்வா துண்டு மாதிரி அள்ளிக்கிட்டு போகத்தான். மரியாதையே ஓகே பண்ணிடு. என்ன
மிரட்டறீங்களா கட்டிப்புடிச்சடா நாங்க ஒண்ணும் உன்ன மிரட்டல இவன் தான் உன்னை பார்த்து மிரண்டு போயிருக்கான் ஏ உனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் தரோம் அதுக்குள்ள நீ பதில் சொல்லல சொல்லலனா நாங்க ரொம்ப மோசமானவங்க நாளைக்கு காலையில இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் கம் ஆன் பாய் கம் ஆன் குட்டி என்ன ஸ்கூல் இல்லையா வாம்மா கீதா அம்மா எனங்க கீதா வந்திருக்கா வா அம்மா அவர் ஆட்டோலம்மா வாம்மா கீதா அப்பா நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் பா மாப்பிளங்க ஆட்டோல இருக்கார் பா இந்த மாசம் எவ்வளவு கப்பம் 5000 மா பா என்ன யோசிக்கிறீங்க கொடுக்க வேண்டியதுதான் சரி ஏப்பா பண்ணலாம் உள்ள வா தாத்தா பண்ணு அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கே தாத்தா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னார் இல்லம்மா அது இல்ல ஆட்டோக்கு நா நீ வா நீ வா வா இந்தாங்க டேடி ஆட்டோ கட் பண்றதுக்கு தாத்தா காசு கொடுத்தாரு ஏய் கொடுத்து விட்டாரா எனக்கு தான் தெரியும் அவர் கொடுப்பாருனு நல்லவராச்சே நீ பண்ண வர யோ ஆட்டக்காரரா ஆ மீட்டர் 50 ரூபாய் காட்டுதே இந்த அப்படி வர்றப்ப சிகரெட்டுக்கு 20 ரூபாய் வாங்குனல்ல அந்த 20 ரூபாய் புடி அந்த 20 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி புடி நான் எவண்டி யாசேவமா காசு வாங்குறது இல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ ஐ டோன்ட் வாண்ட் என்னடி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க உன் மனசு நீ எப்பதான் மாத்திக்க போற லூசா நீ நீதான் லூஸ் சொல்ல சொல்ல கேட்காம நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க எனக்கு இதனால பிரச்சனை வரப்போது பாரு அது சரி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் புரியதா பாத்து கிழிச்ச நீ இங்க பாரு ஒரு பொண்ண ஒரு பையன் ஃபாலோ பண்றானா அது ஆசைப்பட்டு தான் காசு கேட்டீங்க ஆசைப்பட்டு போதுமா நான் ஆசைப்பட வேண்டாம்